புனித ஜோசப் வாஸ், அன்னை மரியாளின் அடிமை. ஜோசப் வாஸ், கிறிஸ்டோபர் வாஸ் மற்றும் மரியத்தே மிரண்டா தம்பதியினருக்கு 1651 ஏப்ரல் 21 என்று பிறந்தவர். இவர் 1676 குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். அவர் தன்னை அன்னை மரியாளின் அடிமை என்று அறிவித்தார். 1962 கண்டியை மறைப்பணி தளமாக கொண்டு பணியை தொடர்ந்தார். அவரை போர்த்துகீசிய உளவாளி என்று குற்றம் சாற்றி சிறையில் அடைத்தார்கள் டச்சுக்காரர்கள். ஆனால் இவர் சிறையிலும் மறைப்பணி செய்தார். வாஸ் போர்ச்சுகீசிய மொழியில் இருந்த சில புத்தகங்களை கண்டி அரசரின் அனுமதியுடன் சிங்கள மொழியில் மாற்றம் செய்தார். இவருக்கு உறுதுணையாக இந்தியாவில் இருந்து 1705, 1708, 1710 ஆகிய ஆண்டுகளில் மறைப்பணியாளர்கள் இலங்கைக்கு வந்தார்கள். எல்லோரோடும் இணைந்து இயேசு கிறிஸ்துவின் இறையாட்சி கனவை பரப்பி வந்த ஜோசப் உடல் நலம் குன்றி 1711 ஜனவரி 14 அன்று இறைவனடி இணைந்தார். திருத்தந்தை பிரான்சிஸ் இவரை ஜனவரி 14, 2015 புனித நிலைக்கு உயர்த்தினார்.